கிளிப்பிக்கு வந்து லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே வந்து லாக் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம செஞ்சு வைக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு வளையம் மாதிரி நம்ம செஞ்சிடலாம். வளையம் மாதிரி செய்கிறதுக்கு ரெண்டு ஒயர் ஹேண்டில் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் வந்து மூணு அடி, ஒரு ஒரு ஒயரும் மூணு அடி, சரிங்களா? இப்போ இது நம்ம வந்து நடுவில் மட்டும் நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இது இப்போ வந்து கவுண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இந்த இதுலேருந்து ஒரு ஒயர் விட்டுட்டு இப்படி வச்சு பாருங்கள். வச்சிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டோன்னா இதுலேருந்து வந்து இப்படி லாக் ஆகி வர்றது கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இதில் போடுவோம். ஓகே, இப்போ இது வந்து நடு லைன், இதுதான் நடு லைன். இந்த சைடு ரெண்டு முடிச்சு, இந்த சைடு ரெண்டு முடிச்சு. ஸோ இந்த முடிச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் விட்டு எப்போதும் போல் உள்ளே கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் ஒன்றும் சாண்டல்லையும் எடுத்திருக்கேன், சரிங்களா? சேம் கலரும் எடுக்கிறாந்தால் எடுக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் ரெண்டு ஒயர் ஹேண்டில் பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ நடு ஒயரை வந்து எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த ஒயர் வந்து இந்த பக்கம் கீழே போயிருக்கு, அதனால் இது மேலே. இது வந்து இது மேலே வந்திருக்கிறதுனால இதை கீழே கொடுத்து மேலே வாங்கிக்கிறேன், சரிங்களா? இப்போது வந்து வந்து இந்த ஒயரை இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. அடுத்து இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா கடைசி ஒயரு, அதை வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். நம்ம ரெண்டு ஒயர் ஹேண்டில் எப்படி பின்னமோ அதுதான். நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப உள் ஒயர்லாம் கொடுத்து போட தேவையில்லை, ஏன்னா இது வந்து நமக்கு லாக்குக்கு வந்து மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ இதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொண்டு வந்து அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் இந்த பக்கமாக கொண்டு வாங்க. ஃபுல்லாக வந்து இதே மாதிரி பின்னிட வேண்டியது தான். இப்போ நம்ம இதுக்குமே வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டில் போடலாம். ஹேண்டில் போடுற இடத்துல வந்து நம்ம ரெண்டு ஒயர் ஹேண்டில் போடலாம். அதுக்கு வந்து நம்ம உள் ஒயர் கொடுத்து போடணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங் இருக்கும். இதே மாதிரி உள் ஒயர் கொடுத்து போடணும், சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. உள் ஒயர் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். அப்புறம் பின்னிட்டேன். இது வந்து நமக்கு சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து இதுலையே ஓகேவா, இந்த நாட்டில் பண்ணோம். இது அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ரெண்டாவது நாட்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைன் மாற்றி போட்டிங்கன்னா நடு முடிச்சு எதுவோ அதுக்கு பக்கத்தில் இந்த சைடு அந்த சைடுமா வச்சுக்கோங்க. இல்லை நடு முடிச்சிலே கூட கொண்டு வந்து முடிக்கலாம். இப்போ நம்ம எப்போதும் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு சொருகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு லாக் இப்படி இருக்கும். அப்படியே லைனில் வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் செஞ்சு இந்த இடத்துல வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து லாக் ஆகி நின்றுக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து நான் சொருகிட்டேன். சொருகிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் செஞ்சிடலாம். செஞ்சு வந்து இதில் வந்து மாட்டிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இது இது ஃபஸ்ட்டு லாக்கு செஞ்சுட்டு தான் வந்து நம்ம ஹேண்டில் போடணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் போட்டுக்கலாம். இப்போ இதே ஸ்டேஜில் இல்லை ஹேண்டில் வேண்டாம், இதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் ஓகே. இதை வந்து நீங்கள் இந்த இதிலே வந்து விட்டுறலாம், ஹேண்டில் போடாமல் இதோடய முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃப்ளவர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவோம், ஓகேவா? போட்ட பேஸ்கெட்டுக்கு வந்து
நான் வந்து இந்த வளையம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நம்ம போடலாம். அதுக்கு வந்து 10 அடி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 10 அடி இது வந்து ரெட் கலர் எனக்கு வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது, 1 அடி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வெறும் சாண்டலில் தான் ஃப்ளவர் போட போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 அடி 10 அடி நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஃப்ளவராக வேணும்னா 2 அடி வந்து கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இதிலே வந்து ஃப்ளவர் வந்து 2-3 டைப் இருக்குது. நான் வந்து ஒரு ஈஸியான ஃப்ளவர் வந்து நம்ம போடலாம் ஓகேவா. இதை வந்து ஆப்போசிட்டில் அப்படியே வந்து சுற்றணும் சரிங்களா. நம்ம ஒயர் எப்படி இருக்கோ அப்படியே திரும்பின மாதிரி சுற்றணும். ஒரு விரல் அளவுக்கு நமக்கு வந்து கேப்பு போதும். ஸோ வந்து விரலில் வந்து ஒரு விரலில் வச்சே சுற்றுங்க, பொறுமையாக சுற்றுங்க. ஓரளவு வந்து சுற்றிக்கோங்க, பொறுமையாக சுற்றுங்க சரிங்களா. இந்த மாதிரி விரல் வந்து நான் எடுக்கவே இல்லை, கடைசியாக வந்து விரல் எடுத்துக்குவோம். இந்த அளவு வந்து நான் சுற்றியிருக்கேன் ஓகேங்களா. இப்போது பொறுமையாக விரலை எடுத்துட்டு இப்போ இது இருக்கு இல்லைங்களா, நடுவில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து விலகிடாமல் பிடிச்சிட்டு இது வந்து உள்ள நடுவில் அப்படியே கொடுங்க இந்த வயரை. உங்களுக்கு வந்து சின்ன ஃப்ளவராக வேணும் அப்படின்னா நீங்கள் சுற்றுறது வந்து கொஞ்சோண்டு சுற்றிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போது அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிக்கோங்க, ஒயர் வந்து திரும்பிடுச்சு, இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயர் அப்படியே உள்ளே விட்டுட்டு திரும்ப வந்து இப்படியே சுற்றுங்க அவ்வளோதான். ஒவ்வொரு லைனும் வந்து உள்ளே கொடுத்து வாங்குறது தான். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து பக்கத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. நம்ம உள் சுற்று வந்து சின்னதாக சுற்றினோம்னா ஃப்ளவர் வந்து சின்னதாக வரும். வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். பெரட்டின மாதிரி தான் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து சொருகிறோம் சரிங்களா. இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஒரு லேயர் வந்து சுற்றுவோம் சரிங்களா. இதே மாதிரி பெரட்டி அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று வந்து ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டேன் சரிங்களா. இதுக்கு மேலே வந்து ஒயர் வந்து நமக்கு நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம சுற்றினத்துக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து நம்ம சுற்றிட்டே வர வேண்டியதுதான் சரிங்களா. பெரட்டி இருக்கும், உள்ளே கொடுத்து கொடுத்து நம்ம வாங்கணும் அவ்வளோதான். நடுவில் வந்து நம்ம முடிக்க போகிறப்போ ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஃப்ளவர் போடுறது. இன்னொரு மாடல் இருக்குது, அதை நான் வந்து தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், அதுவும் ஈஸி தான். இது வந்து நான் எனக்கு வந்து ரெட் கலர் இல்லை, சிங்கிள் கலரில் போடுறதுனால நான் இந்த ஃப்ளவரே போட்டலாம் அப்படின்ட்டு. டபுள் கலர் இருந்துச்சுன்னா அந்த வேறு மாடல் போடலாம். இது வந்து ஒயர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரெட் கலரு சாண்டல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கலாம் சரிங்களா. கோர்த்துட்டு நம்ம வந்து உள்ளே இழுத்துடலாம்.
சரியா? இந்த ஓரத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா உள்ளே போகாது. வந்துருச்சு, அதுக்குள்ளே விடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஃப்ளவர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து ஹைட்டாக கூடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த இடம் வந்து கேப்லாம் தெரிஞ்சாலும் ஓகே, நான் வந்து ஹேண்டில் இந்த இடத்துல எனக்கு ஃப்ளவர் வேணும் இல்லை இங்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சின்னதாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் வந்து சின்னதாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையே வந்து வந்துடும். நான் வந்து இந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் கீழே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம லாக் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி நிற்கும். நம்ம கூட வந்து நான் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி உள்ளே விட்டு இன்னொரு டைம் வந்து இதை உள்ளே இழுத்துட்டு திரும்ப ஒரு தடவை பக்கத்தில் விட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெட் கலர் டிசைன் முடிஞ்சு ப்ளூ ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் இந்த ஃப்ளவர் போட்டேன். இது ரொம்ப ஈஸி, போடுறது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. இதை வந்து இதுக்குள்ளேயே இப்போ நம்ம ஒரு ரோ இழுத்தோம்ல, அதுக்குள்ளே குட்டு ஒரு நாட்டு மாதிரி வந்துடும், அதுக்கப்புறம் சொருகி விட்டுருங்க. இப்போது லைனுக்கு வந்து சொருகி விட்டுருவோம். இப்போ வந்து ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம விட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் ஒன்று கொடுக்குறேன், கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி இருக்குது, அதுக்காக வந்து ஒரு கொஞ்சமாக ஒயர் கொடுத்து நான் இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேண்டான்னா இந்த இடத்துல ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த ஓரம் வந்து அது கொஞ்சம் வந்து குவிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது டிசைனாகவும் இருக்கும், அதுக்காக நான் போடுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா வேண்டாம். உள்ளுக்குள்ளே ஒரு நாட் போட்டு சொருகி விட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல வந்து ஒயர் வச்சு ஒரு கட்டு கட்டிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். நம்ம வந்து இப்போ ஹேண்டில் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பேஸ்கெட்டு ஃபினிஷ் ஆகிடும். வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு இனிமேல் வந்து நம்ம ஹேண்டில் தான் போடணும். நான் ஒரு சைடு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் மூணு ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறேன். சரிங்களா? மூணு ஒயர் ஹேண்டில், ஏன்னா ஒரு கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அதனால் ஒரு கலரை வச்சு மூணு ஒயர் ஹேண்டில் போடலாம், உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு சைடு போட்டுட்டு உங்களுக்கு இந்த பக்கம் போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டுட்டேன். நம்ம வந்து இந்த சைடு தான் போடணும். சரிங்களா? இப்போ வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயர் சொருகி வச்சுருக்கேன். எந்த இடத்துல நம்ம வந்து கோத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நமக்கு நடு லைனு. இந்த இடத்துல ரெண்டு ப்ளூ இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெண்டு ப்ளூ இருக்குது. ஸோ நமக்கு இது தான் நடு லைனு. நடு லைன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் விட்டுட்டு அஞ்சாவது லைனும் ஆறாவது லைன்லையும் வந்து நம்ம இப்போ கோத்து வாங்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படி தான். இது வந்து நடு லைனு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லைனும் ஆறாவது லைனையும் நம்ம வந்து கோத்து வாங்கணும். இங்கே வந்து மேலே. சரிங்களா? நம்ம இந்த சைடு வந்து மேலே தான் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த சைடு வந்து நான் இங்கே பூ இருக்கிறதுனால நான் கீழே வந்து அளந்து காட்டினேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒயரை வந்து கோத்து வாங்கிடலாம். இது வந்து நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே போடணுங்க. கட்டையாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. சரிங்களா? கொஞ்சம் ஹைட்டாக போட்டால் தான் இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து ஹைட்டாக போட்டால் தான் அழகாக இருக்கும். சரிங்களா?
ஏழு அடியில் நான் மூணு ஒயர் எடுத்துட்டேன், சரிங்களா. உள் ஒயர் வந்து நம்ம ரெண்டு ஒயர் கொடுக்கலான்ட்ருக்கேன் நான். அஞ்சு அடியில் ரெண்டு ஒயர் நான் எடுத்திருக்கேன். அஞ்சு அடியில் உள் ஒயரு ரெண்டு ஒயரு, வெளி ஒயர் வந்து ஏழு அடியில் மூணு ஒயரு, சரிங்களா. இப்போது இந்த ஒயர் விட்டுருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அதுக்கு பதில் நம்ம இந்த உள் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டு ஒயர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஒயர் நாலு ஒயர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துட்டு ஒயர் திரும்பி இருக்கு. எப்போதும் வந்து நம்ம வந்து ஒயர் விலகாமல் இருக்கிறதுக்காக நூல் வச்சு கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நூல் வச்சு கட்டிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நூல் வச்சு நான் கட்டிட்டேன், சரிங்களா. இப்போ அடுத்து வந்து ஏழு அடியில் இருக்கிற மூணு ஒயரை நம்ம எடுத்துக்கணும். அதையும் வந்து நம்ம எந்த இடத்துல உள் ஒயர் கொடுத்தோமோ அதே இடத்துல கொடுத்து வாங்கிக்குவோம். எனக்கு வந்து ரெட் கலர் மீதி இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டிலு இல்லை டாட் டிசைன் ஹேண்டில் இதே நான் போட்டிருப்பேன். பட் எனக்கு வந்து ஒயர் இல்லாததுனால நான் த்ரீ ஒயர் ஹேண்டில் போடுறேன், உள் ஒயர் கொடுத்து போடுறேன், சரிங்களா. இதே மாதிரி இதையும் வந்து ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க. உள் ஒயர் வந்து நகுந்துடும், ஸோ விரல் வச்சு அழுத்திட்டு இந்த ஒயரை வந்து இழுங்க. இப்போது ரெண்டு சைடுமே நமக்கு வந்து மூணு மூணு ஒயர் இருக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா ஒயரு, இதில் வந்து ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல இருக்கிற ஒயரை வந்து எக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம வந்து நாலு ஒயர் ஹேண்டில்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், இதில் வந்து உள் ஒயர் கொடுத்து போடுறோம், மூணு ஒயர் ஹேண்டில் அதில் ஒரு ஒயர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் வந்து கீழே வந்திருக்கு, இந்த ஒயர் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம அதனால் இந்த ஒயரை மேலேயும் இதை வந்து கீழே கொடுத்து மேலே கொடுத்து வாங்குகிறோம், ஓகேங்களா. இப்போது அடுத்த ஒயரை பார்த்திங்கன்னா இது வந்து கீழே மேலே வந்திருக்கு, ஸோ நம்ம வந்து இதை வந்து கீழே கொடுத்து மேலே கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஒயர் வந்து மேலே இது வந்து கீழே போயிருக்கு, அதனால் மேலே கொடுத்து கீழே கொடுத்து வாங்கணும், ஓகேங்களா. இப்போ வந்து உள் ஒயர் வந்து அடியிலேயே நமக்கு இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எப்போதும் போல் ரெண்டாவது ஒயரு இதுதான் மேலே இருக்குது, ஸோ நம்ம அதுக்கு ஆப்போசிட்டு ஒயரை எடுத்துக்குவோம். இதில் இருக்கிற கடைசி ஒயரை அடி வழியாக உள் ஒயரு நடுவில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த லாஸ்ட் ஒயருக்கும் ரெண்டாவது ஒயருக்கும் இடையில் இந்த சைடும் இந்த சைடும் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த லாஸ்டில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, அதை வந்து அடி வழியாக கடைசி ஒயருக்கும் அடுத்த ஒயருக்கும் இடையில் கொடுத்து இதை உள்ள அடக்கின மாதிரி கொண்டு வந்து அடுத்ததை மேலே கொண்டு வரணும், சரிங்களா. இந்த நடு ஒயர் வந்து உள்ளே இருக்கணும், சரிங்களா. இப்போது இந்த கடைசி ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து ரெண்டு ஒயருக்கு இடையில் கொடுத்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடணும், ஓகேங்களா. இப்படி தான் நடு ஒயர் வந்து உள் இடையில் வந்து இருக்கணும். இது அதுக்கும் அடியில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கொடுத்து வரணும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடி வழியாக இது ஓ அதே மாதிரி அடி வழியாக இந்த சைடு இதே மாதிரி பின்னிட்டு வர வேண்டியதுதான். கடைசியாக இருக்கிற ஒயரை இந்த பக்கம் அடி வழியாக கொண்டு வந்து கடைசி ஒயருக்கும் அடுத்த ஒயருக்கும் இடையில் இப்படி கொடுத்து அதை உள்ள அடக்கின மாதிரி கொண்டு வந்து அடுத்த ஒயரை வந்து மேலே கொடுத்து கொண்டு வரணும், சரிங்களா. இதுதான் ஸ்டெப்பு. அடுத்து வந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து தனியாக தெரியும். ஸோ அதை வந்து அடி வழியாக கொண்டு வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து கொண்டு வரணும், ஓகேவா. ஒரு டைட் கொடுத்துக்கணும், சரிங்களா. இதே மாதிரி தான் ஃபுல்லாக பின்னணும்.
வந்து நான் இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிறதுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் நமக்கு, அந்தளவு நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிடலாம். நான் உங்களுக்கு வந்து பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொருகிறதுக்கு வந்து இந்த அளவு இருந்தால் போதும். அந்த ஹேண்டில் இருக்குங்களா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பின்னிட்டு சொருகிறதுக்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்லாவே நம்ம வந்து கீழே இறக்கி தான் வந்து போடணும், ஏன்னா நம்ம வந்து மூடி போடுறோம் இல்லைங்களா. அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதே நார்மலாக கூடைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நல்லா கீழேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்னும் பெருசாக ஹைட்டாக நம்ம போடணும். அதனால தான் நான் வந்து மூணு ஒயர் ஹேண்டில் வந்து 7 அடி எடுத்தேன். நார்மலாக மூணு ஒயர் ஹேண்டில் வந்து நம்ம 5 5.5 எடுத்தாலே போதும். இது வந்து நமக்கு நல்லா ஹைட்டு வரணும், ப்ளஸ் நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதுக்காக தான் நான் வந்து 7 அடி எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்து பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நேராக வந்து நம்ம உள்ளே கொடுத்து சொருகிடலாம். அந்த ஒயர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது நான் ஒரு மார்க்கிங்காக கொடுத்துருக்கேன். அது கணக்கு பண்ணி நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த சைட்லேருந்து 2, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நடுலைனாக. இதுக்கப்புறம் 1 2 ப்ளூ கலர் நாட்டு 2, ரெட் கலர் நாட்டு 2, சரிங்களா. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற 2 கேப்பு உள் ஒயராக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம வந்து உள்ளே சொருகி உள்ளே விட்டு நாட் போட்டு சொருகிடலாம். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் வரும். எப்போதும் நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொருகிடுங்க. அந்த கேப்பை வந்து நான் உள்ளே விட்டுட்டேன். உள்ளே விட்டுட்டு நீங்கள் சொருகிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது வெளியில் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு சொருகவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக உள்ளே விட்டு இழுத்து நாட் போட்டு நம்ம சொருகிடலாம். நீங்கள் 4 ஒயர் ஹேண்டிலு இல்லை முறுக்கு ஹேண்டிலு எது வேணாலும் போடுங்க. நான் வந்து இதை போடுறேன், இது போடுறா இருந்தாலும் ஓகே தான். உள் ஒயர் வந்து நான் 2 கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து 4 3 இந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கோங்க. உள் ஒயர் வந்து நம்ம கொடுக்க கொடுக்க வந்து நமக்கு ஸ்ட்ராங்கு தான். ஓகேங்களா, நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அதனால நான் வந்து 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராங்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போது இதை வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் சொருகிடுறேன், சொருகிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக வந்து நான் சொருகிட்டேன், நாட் போட்டு எல்லாம் சொருகிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் வந்து இந்த பக்கம் வந்து ஒயரை வந்து இவ்வளோ தூரத்தில் கட்டியிருக்கேன். பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூக்கி கட்ட முடியாது, ஏன்னா நமக்கு வந்து இது வந்து மேலே மூடி இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக ஒரு அளவு வந்து கட்டிக்கலாம். நான் வந்து ஹைட் கொஞ்சமே வந்து மூடி பார்த்திங்கன்னா நம்ம 1.5 அடி எடுத்து நம்ம போட்டோம். இப்போ வந்து நீங்கள் 1 அடி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து மேலே வரைக்கும் ஹேண்டில் வந்து கட்டிக்கலாம். சரிங்களா, இது வந்து நமக்கு நல்லாவே இறங்கி வருது. இப்போது இந்த பாட்டில் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே ஹைட்டு வரும். இதை விட நம்ம வந்து ஒரு கேரியல் அந்த மாதிரி வச்சு இது வந்து கரெக்டாக இருக்குது பாட்டில். இதை விட நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறப்போ நமக்கு வந்து மூடி வந்து மேலே ஏறிக்கிட்டே போகும். ஓரளவு வந்து நமக்கு ஹைட்டும் வரும். கூட நம்ம மூடியை வந்து அதிகமாக அளவு எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேரியல் வைக்கிறோம்னாலும் நமக்கு வந்து மூடி வந்து மேலே தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வருமே தவிர நமக்கு வந்து உள்ளே இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியாது, க்ளோஸ்டாக தான் இருக்கும். நான் வந்து இந்த இடத்த வந்து இவ்வளோ தூரத்தில் கட்டிக்கிறேன். இந்த ரெட்டு கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் கட்டிடுறேன். நம்ம இந்த இடத்துல கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி சாண்டில் கலரு ஒயரை வச்சு நான் இந்த இடத்துல இந்த ரெட்டுலேயே கட்டிடுறேன். இந்த ரெட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து நான் கட்டிடுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து கட்டிட்டேன். சரிங்களா, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குங்க, உங்களுக்கு வந்து கேப்பே இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம மூடி பின்னிட்டோம் இல்லைங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் 1 லைன் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும் இந்த கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இவ்வளோ தூரம் வரணுன்னா ஒரு 2 3 லைன் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இந்த கேப்பும் உங்களுக்கு வராது. சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தான் போட்டிருக்கேன். பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.